மரத்திலே பழுத்த பழங்கள் மாதிரி தான். அப்படியே நம்ம பறித்து விட்டு வந்து வைக்கோலில் வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பழமாயிடும். அதுனா 728 கிராம் இருக்குது ஒரு பழத்தோட வெயிட்டு. இந்த மாதிரி தரமான பழங்கள்னால் பெரிய பழங்களாக இருக்கும்போது உங்களுக்கு ருசியும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சதைப்பகுதியும் அதிகமாக இருக்கும். நம்ம அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க, அதுக்கு கெமிக்கல் தன்மை போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவையில்லை. இந்த இயற்கை முறையில் பழுக்க வச்சாக்க அது மாதிரி அரை மணி நேரம் ஊறப்பட தேவையில்லை. அதை சாப்பிட்டாரு வச்ச உடனே நாக்கில் சல்லுன்னு உள்ள போயிடுச்சு. ஓகே ஓகே, நம்ம ரொம்ப ஹார்டாக இல்லை, நல்லா இருந்தால் நல்லா. அப்புறம் நார்த்தன்மை இல்லை, நார்த்தன்மை இல்லை. நாக்கில் வச்ச உடனே உங்களுக்கு அதை நீங்கள் சாப்பிட்டாலும் உணர முடியும். வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் இயற்கை முறையில் மாம்பழங்களை பழுக்க வச்சு செலுத்திட்டு வந்துடுறோம். ஏன்னா இதனால் இப்போ செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுனால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து நம்ம இயற்கை முறையில் தான் பழுக்க வச்சு சாப்பிடணுங்கிறத வலியுறுத்துறதுக்காக அதனுடைய டேஸ்ட்டை இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா, இயற்கை முறையில் பழுக்க வச்சு அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய மனத்தையும் ருசியும் அனுபவித்தவங்க வந்து அதே மாதிரி சாப்பிட்றது தான் விரும்புவாங்க. அந்த நோக்கத்துக்காக தான் அதே மாதிரி பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மரத்திலே பழுத்த பழங்கள் மாதிரி தான். அப்படியே நம்ம பறித்து விட்டு வந்து வைக்கோலில் வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பழமாயிடும். அந்த மாதிரி முதிர்ச்சி அடைஞ்ச பழங்களை தான் நம்ம மரத்துலேருந்து பறித்து பழுக்க வைக்கிறோம். பார்த்திங்கன்னா இது பங்கனப்பள்ளி மாம்பழம். இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் பாருங்கள் எவ்வளோ ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வர்ற அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ஒரு எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத இடம் போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 728 கிராம் இருக்குது ஒரு பழத்தோட வெயிட்டு. இந்த மாதிரி தரமான பழங்கள்னால் பெரிய பழங்களாக இருக்கும்போது உங்களுக்கு ருசியும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சதைப்பகுதியும் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம நர்சரிக்கு வர கஸ்டமரே நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போது ஒரு 10-15 நாளாக மார்க்கெட்டில் பழங்கள் வாங்கி சாப்பிட்றோம் சார், அது வந்து இனிப்பு இல்லை, கலர் வேறு வெள்ளை கலர் மாதிரி இருக்குது, ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்க, இந்த பிஞ்சு மாங்காய்களை பறித்து நம்ம செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுனால தான் அந்த கலரும் இல்லை, மனமும் இல்லை, ருசியும் இல்லை. அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா மாம்பழத்துங்கிற ஆசையை போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் ஒரு மாம்பழம் கூட ரொம்ப மலிவாக விற்கிறதுக்கு காரணம் இதனுடைய இந்த கல் வச்சு பழுக்கிறதுனால, அது பழுக்க வைக்கிறதுனால. அதனால் வாங்குறவங்க ரொம்ப யோசனை பண்ணுறாங்க, ஏன்னா அந்த பழம் விஷத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாம்பழங்களை பப்ளிக் வந்து இப்போ வாங்கி சாப்பிட்றதுக்கே யோசிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய மீடியாவிலலாம் பார்ப்பீங்க, இந்த மாம்பழம் வாங்கினீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க, அதுக்கு கெமிக்கல் தன்மை போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவையில்லை. இந்த இயற்கை முறையில் பழுக்க வச்சாக்க அது மாதிரி அரை மணி நேரம்லாம் ஊறப்பட தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். இது பாருங்கள், அந்த டாட் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பழங்களில் தெரியும், இந்த புளி புளியாக கருப்பாக தெரியுது இல்லையா, அது மாதிரி தெரியும். அதுமாதிரி ரொம்ப இயற்கை முறையில் பழமாக்கப்பட்ட பழம் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்காது, ரொம்ப கலர் அட்ராக்டிவாக. ஒரு லெமன் சில கடைகளில் பார்க்குறோம், அந்த லெமன் எல்லோ கலரில் கூட மாம்பழங்கள் இருக்குது, உண்மையான நிறம் அதுக்கு அந்த நிறம் கிடையாது. இந்த கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கும்போது தான் அந்த மாதிரி ஆகுது. பாருங்கள், இது ஒரு இயற்கையாக பழுக்க வச்ச ஒரு பழம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கக்கூடிய மாம்பழம் வந்து பங்கனப்பள்ளி. இது வந்து நார்த்தன்மை இல்லாத ஒரு பழம், அதனால் எல்லாராலையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. விவசாயிகளாக கமர்ஷியலாக பண்ணுறவங்க கூட அதிகமாக இதை பயிர் பண்ணுறாங்க. இந்த மங்கனப்பள்ளிங்கிற மாவட்டத்தை வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து இதில் கம்ப்ளைண்ட் குறைங்கிறதே சொல்ல முடியாது, எந்த மாதிரி குறைகள்ங்கிறத சொல்ல முடியாது. நிறையா காய்க்கும், நல்ல இனிப்புத்தன்மையோட இருக்கும், மார்க்கெட்டில் போனால் நல்ல விலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பழம், அது நம்ம இயற்கை முறையில் பழுக்க வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். நண்பர் நம்ம சாப்பிட்டு அதனுடைய ருசியை சொல்லுவார். கட் பண்ணும்போதே ஜூஸி வருது. எவ்வளோ கலராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குங்கிற பாருங்கள். இந்த பங்கனப்பள்ளியில் வந்து நார்த்தன்மை கிடையாது, அதை பார்த்தா தெரியும். நான் அதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நார்த்தன்மையே இல்லை. ஒரு அல்வாவை கட் பண்ணும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம கெமிக்கல் வச்சு பழுக்க வச்சோன்னா இந்த மனம் வராது, நீங்கள் அதை வச்சு கூட தெரியலாம். ஒரு உண்மையான ஒரு இயற்கையான மாம்பழம்னா நீங்கள் மூந்து பார்த்தாலே தெரியும்.
சார் இப்போ நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து லைட்டா தான் மனம் வந்துச்சு அந்த மாம்பழம் கிட்ட நம்ம பாக்குறப்போ. இப்போ நீங்க கட் பண்ண உடனே இந்த இடமே கொஞ்சம் வாசனை ஆயிடுச்சு அந்த மாம்பழம். அது வந்து இயற்கையா வைக்கிறதுனால நம்ம வைக்கோல் வச்சு தானே பழுக்க வச்சிருக்கோம். இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் நம்ம சேல்ஸ் பண்றோம். இப்போ நர்சரில சேல்ஸ் பண்றதுக்கு, ஏன்னா அந்த மாம்பழம் கூட நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய வாங்குறது ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது பயப்படுறதுன்னா அது எப்படி ஒரு கொரோனாவை பார்த்து பயந்த மாதிரி பயப்படுறாங்க, அது வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி தான் இது வந்து நம்ம இப்போ எல்லா பேரையும் சொல்லி நம்ம அதை மாற்ற முடியாது. அதுமாரி நம்ம வந்து இயற்கையாக சாப்பிடணும்னா மாடி தோட்டத்தில் பழச்செடிகளை வளர்த்து, இப்போ காய்கறி செடிகள்லாம் பிரபல்யமாக நம்ம நிறைய வளர்த்தோம் ஒரு கடந்த காலங்களில். இப்போ வந்து நிறைய பேர் பழச்செடிகளும் வளர்க்க ஆமாம் வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம காய்கறி செடிகள் வளர்த்துட்டு வர்றதை விட இது பராமரிப்பும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸி. காய்கறி செடிகளில் வர மாதிரி பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். எல்லாருமே மாடித்தோட்டத்தில் பழச்செடிகளும் வளர்க்கணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ அதை சாப்பிட்டு பாருங்களேன். இது கட் பண்ணுறப்பயுமே நிறைய ஜூஸியாக அதுக்கான காரணம் சார் இது இல்லை, இது எல்லாமே இயற்கை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பழத்தோடைய தன்மைங்கிறதும் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் டைரெக்டாக பார்த்தாலே தெரியும் நாரே இருக்காது. ஆமாம் தெரியும். சார் சாப்பிடுங்க, காலி பண்ணிவிடுங்க. நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? ஒரு பழம் கொடுத்தா ஒரு பழம் முழுசாக சாப்பிட்றீங்களா? சாப்பிட்ருவீங்க, பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். ஓகே ரைட். இந்த மாதிரி பழங்களாக இப்போ நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிலையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841-986-4000 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பழங்கள் மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 10-15 நாளுக்கு தான் நம்ம சீசன், அப்புறம் குறைஞ்சிரும். அதனால் அதை இருப்பு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.